12th స్టాండర్డ్ అకౌంటెన్సీ ఆన్సర్కి. హాయ్ స్టూడెంట్స్, ప్లస్ టూ எல்லாரும் ஜாலியாக எக்ஸாம் முடிச்சுட்டு நிம்மதியாக இருப்பீங்க. நான் இப்போ ஆன்சர் கீ அக்கௌண்டன்சி ஆன்சர் கீ சொல்கிறேன், சும்மா உங்கள் ரெஃபருக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. எல்லா ஆன்சர் கீயும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சும்மா ரெஃபர் பண்ணிக்கோங்க, மற்றபடி அதை பார்த்துட்டு ஒரி பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஆன்சர் கீ எதுக்காக போகிறதுன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் உங்களோட எக்ஸாம் உங்களோட குவஸ்டின் பேப்பர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கனால தான் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுறது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இருக்கிற PDFலேருந்து நான் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஒனில் எல்லாரோட ஆன்சர் 1 marks 20 marksோட 1 word ஆன்சரும் இருக்குது. பார்ட் டூவில் தியரி கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட் PDFலேருந்து தான் எடுத்துருக்குது. ஸோ இதனால் இதோட ஆன்சர் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க நம்பிட்டு தான் நான் அனுப்பிச்சிருக்கேன். இது நீங்கள் கிளியராக பார்த்துட்டு அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக எழுதிருக்கீங்களா, இன்னும் தேரி அட்டன் பண்ணிருக்கீங்களா, ஜர்னல் என்ட்ரி கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வெரிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. கிளியராக நானும் ஸ்லோவாக பண்ணுறேன். ஸோ உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருக்கானு இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு கிளான்ஸாக இனிமேல் நம்ம போய் ஆன்சர் ஷீட்டில் போய் மாற்றவும் முடியாது. ஸோ எழுதியது எழுதியாச்சு தான். நான் போட்டுக்கிறது நெக்ஸ்ட் இயர் வர ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இனிமேல் வர ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட வெரிஃபைக்காக தான் நான் அக்கௌண்ட்ஸ் ஆன்சர்க்கே நான் போட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு ஒரி பண்ணாமல் ஸோ ஆன்சர் எப்படி இருக்குதுன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் இருந்த வரைக்கும் மோஸ்ட்லி குவஸ்டின் பேப்பர் செம்ம ஈஸி. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணிக்கிறது எப்படி அட்டன் பண்ணிக்கிங்கன்னு உங்களோட இதுவும் தான் தெரியும். ஸோ ஆனால் குவஸ்டின் பேப்பர் ஈஸி தான் சரிங்களா. ஸோ எல்லாமே இருக்குது, எல்லா குவஸ்டின்ஸ் 2 marks 5 marks எல்லாமே வித் ஆன்சரோட தான் இருக்குது. அதை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்ட் 4 5 மார்க் குவஸ்டின் திஸ் ஆர் தட் எல்லாத்துக்குமே ஆன்சரோட தான் இருக்குது. ஈஸி தான் எல்லாமே, ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. திஸ் ஆர் தட் சம்ஸோட தான். ஸோ எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். பில்ஸ் ரிசியபிள் அதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த சம் 90,000 எப்படி இருக்காங்க கொடுத்துருக்காங்க, கால்குலேஷன் எப்படி வந்திருக்கு. ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பயப்படாமல் ரொம்ப அதை பார்த்துட்டு ரொம்ப பயப்படாமல் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா சம்ஸும் 245 வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாமே திஸ் ஆர் தட் சம்ஸ் எல்லாமே ஆன்சரோட தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர்க்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஸோ பொறுமையாக ஆன்சர்க்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா ஆன்சரையும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட்டு தியரி வரைக்கும் எல்லாமே ஆன்சர் இருக்குது. ஸோ கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் யுவர் மார்க்ஸ்.